வணக்கம் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிற வெட்டி பேச்சு. நான் உங்க ஜக் சுந்தர் சி, தமன்னா, ராசிகண்ணா, சந்தோஷ் பிரதாப், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க அரண்மனை பாகம் 4 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சுந்தரசி ஒரு லாயரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட தங்கச்சி தான் தமன்னா. தமன்னாவோ தான் மனசுக்கு பிடிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிக்க, அது முடியாதுன்னு அவங்க வீட்லையும் தடபோட இவங்க வீட்டை விட்டு ஓடி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. காதலனையே இவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது, பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணுன்னு இப்படி சந்தோஷமா தான் போய்க்கிறதுக்கு தமன்னாவோட லைஃப். இப்போ 10 வருஷம் கழிச்சு பார்த்தா தமன்னாவோட ஹஸ்பண்ட் ஜாகிங் போறேன்னு வெளியே போறாரு. அப்படி போனவரு தான் அம்மா. அவருக்கு ஹார்ட் அட்டாக்காம் போயிட்டாருமான்னு கேள்விப்பட்டதும் தமன்னாவும் துக்கம் தாங்காம கிணத்துலயே தூக்கு போட்டு தொங்கிடுறாங்க. இத பார்த்தா அவங்களோட பொண்ணுமே கீழே விழுந்து தலையில அடிபட்டு கோமாக்கு போயிருது. இந்த நியூஸ் சுந்தர்சிக்கு போக, இதை கேட்ட சுந்தர்சி, என் தங்கச்சியா, வாய்ப்பே கிடையாது, அவ தற்கொலை பண்ணிக்க மாட்டா, இதுல ஏதோ மிஸ்டி இருக்குன்னு அவரோட சிஐடி வேலைய தமன்னா வாழ்ந்த கிராமத்துக்கு வந்து ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த கிராமத்துல மர்மமான முறையில சில மரணங்கள் நடக்குது. இது எதுக்காக நடக்குது, யார் பண்றா, தங்கச்சியை கொன்னது யாருன்னு சுந்தர்சி தேடி போறாரு. இதுக்கப்புறம் நடக்க இருக்க திருப்பங்கள் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட் பார்த்தோம்னா, இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னா அது ஸ்டோரி தான். இதுக்கு முன்னாடி வந்த அரண்மனை 3 பாகங்களுமே வெறும் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல பாக்னு ஒரு பேயை கொண்டு வந்திருக்காங்க. அதை வச்சு ஸ்டோரியை கொஞ்சம் நல்லாவே கொண்டு போறாங்க. ஸ்கிரீன் பிளேவுமே கொஞ்சம் விறுவிறுப்பா தான் போகுது. எந்த ஒரு இடத்துலயுமே போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே நல்லாவே பண்ணியிருந்தாரு. இது ஒரு ஹாரர் காமெடி படம்னால ஜம்ப் கேர்ஸ் எல்லாம் நிறையவே வருது. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நமக்கு பயம் வராது, சின்ன குழந்தைங்க எல்லாம் இதை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. காமெடி இந்த படம் முழுக்கவே இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப விட செகண்ட் ஹாஃப் தான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்துல நடிச்ச தமன்னா, ராசிகண்ணா, விடிவி கணேஷ், டெல்லி கணேஷ், யோகி பாபு எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. ஹாரர் படத்துக்கு சிஜி விஎஃப்எக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை இந்த படத்துல ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்களை மட்டும்தான் பிசுறு தட்டிருந்துச்சு. பொதுவா சுந்தர்சி படங்கள்ல கிளாமர் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும். ஆனா இந்த படத்துல அந்த தொல்லை கிடையவே கிடையாது. குடும்பத்தோட குழந்தைகளோட எந்தவித உறுத்தலும் இல்லாம கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியாவே இந்த படத்தை பார்க்கலாம். கிளாமருக்காக அச்சச்சோன்னு ஒரு சாங் வச்சிருக்காங்க. அந்த சாங்குக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அந்த சாங்குமே படம் முடிஞ்சு எண்டு கிரெடிட்ல தான் வருது. இந்த படத்துக்கு மியூசிக்குமே ஹிப்ஹாப் பாதி நல்லாவே போட்டிருந்தாரு. பாட்டு எல்லாமே கேக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்ஆர் சொல்லி ஆகணும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட நெகட்டிவ் சைட் பாத்திரலாம். அரண்மனை பிரான்சிஸ பொறுத்தவரை 2 ஹீரோ இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஒரே ஒரு ஹீரோ தான், அது நம்ம சுந்தர்சி தான். சொல்லியே ஆகணும், மனுஷனோட நடிப்புலாம் வேற லெவல். நம்ம மகேஷ் பாபுக்கே டஃப் கொடுப்பாரு போல. ஆமாங்க, அந்த அளவுக்கு ஒஸ்டாவே நடிச்சிருந்தாரு. ஃபேஸ்ல எந்த வித எக்ஸ்பிரஷனுமே கொடுக்கல. படத்துல வர்ற எல்லா சீன்லயுமே ஒரே மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறாரு. பெருசா ஒண்ணு அவர் எஃபோர்ட் போடல. இப்போ கூட படத்துக்காக யூடியூப்ல ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாருல, அதே மாதிரி தான் படத்துலயுமே எதர்ச்சியா ஜஸ்ட் லைக் தட்டு தான் பண்ணிட்டு இருக்காரு. காமெடிக்காக படத்துல யோகி பாபு, கோவை சர்லா, விடிவி கணேஷ், டெல்லி கணேஷ், மொட்டை ராஜேந்திரன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவ்வளவு பேர் இருந்தும் அந்த காமெடி மட்டும் படத்துல இல்ல. ஒரு காமெடி சீன் சொல்றேன் கேளுங்க. ஆமா, யாரு துரத்துறா ஓடுறீங்க, ஓடல ஜாகிங் போறேன் அப்படின்னா ஓடுறது, அதைத்தானே நாங்களும் சொன்னோம். இப்படி கிரிஞ்சு காமெடிகள் படத்துல அங்கங்க மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுருக்காங்க. என்ன, யோகி பாபுவை பார்த்தா மட்டும்தான் கோபம் வர்ற மாதிரி காமெடி பண்ணாதுன்னு சொல்ல தோணுது. கோவை சார்ல அஸ் யூஸ்வல் காஞ்சனா சீரீஸ்ல எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுலயும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல கிரிஞ்சு சென்டிமெண்ட் சீன்ஸுமே வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது காண்டா தான் வந்துச்சு. படத்தோட ஓபனிங்ல ஹீரோக்கு அவரோட தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு காட்டுறதுக்காக ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்தா தட்டி கேட்க மாட்டாராம். அந்த பொண்ணோட பேரு இவங்க தங்கச்சி பேரா இருந்தா மட்டும்தான் தட்டி கேட்பாராம். இப்படிதான் தங்கச்சி மேல இவருக்கு இருக்க பாசத்தை காட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் படத்துல தமன்னா குழந்தைகளை காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல தமன்னாவை போட்டு லிட்டரலா அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அடி வாங்குறத ஏதோ விளையாடுற மாதிரி குழந்தைகளுக்கு தமன்னா காட்டிட்டு இருப்பாங்க. அதையுமே அந்த குழந்தைங்க நம்பிருமா, ஏது 10 வயசு குழந்தைக்கு அம்மா அடி வாங்குறாங்களா இல்ல விளையாடுறாங்களான்னு கூட தெரியாது, ஏன்டா இப்படி பண்றீங்க. சரி, இதை விட்டுத்தள்ளுன்னு பார்த்தா படத்துல ஏத்துக்க முடியாத அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. பொதுவா ஹாரர் படத்துல லாஜிக் பார்க்க கூடாது, ஆனாலுமே ஹாரர் படத்துக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கும்ல. எப்படின்னா பேயும் பேயும் சண்டை போடும், பேய் கூட சாமி வந்து சண்டை போடும். ஆனா பேய வந்து ஹீரோவால டிஃபீட் பண்ண முடியாது. ஆனா இந்த படத்துல பேய போட்டு ஹீரோ அடியாளுக்களை எப்படி அடிப்பாங்களோ அதே மாதிரி விட்டு விளாசிட்டு இருக்காரு. ஏண்டா, மத்த சீன்ல எல்லாம் பேய யாராலையும் அடிக்க முடியல, பேய் பறந்து பறந்து சண்டை போடுது, ஆனா ஹீரோ கிட்ட மட்டும் அது ஈஸியா அடி வாங்கிருமா?
இப்படி மனசாட்சியே இல்லாம கிளைமேக்ஸை எடுத்து வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்குலாம் என்ன தோணுச்சுன்னா, சிக்கிட்டேன் தப்பிக்கவா முடியுன்ற மாதிரி தான் உட்காந்துருந்தேன் தியேட்டர்ல. இதை தவிர படத்துல வர நிறைய சீன்ஸ் ஏகப்பட்ட ஹாலிவுட் படத்துல இருந்து திருடின காட்சி தான். வெட்னஸ்டே சீரீஸ்ல அந்த கை எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஹேண்ட் இந்த படத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம டாக்டர் சேஞ்சில் எப்படி டாக்டர் சேஞ்சுக்கு ஏகப்பட்ட தலைவரும் அதே மாதிரி ஒரு சீன் இந்த படத்துல இருக்கு. இன்னும் நிறைய சீன்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஆனா சுந்தர் சி மாம்சு என்னதான் காப்பி அடிச்சாலும் திருடி சீன் வச்சாலுமே படத்தை ஓரளவு காப்பாத்திட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இந்த படத்துக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாங்க. காமெடி வர ஒவ்வொரு சீன்லயுமே விழுந்து விழுந்துதான் சிரிச்சிட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமால இந்த ரத்தம் கலாச்சாரத்தை பார்த்து பார்த்து அழுத்து போயிட்டாங்க போல. அதனால கொஞ்சம் டிஃபரெண்டா வரவும் அதை கொஞ்சம் ஏத்துக்கிட்டாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் ஒரு அபோ ஆவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 2.75 out of 5. நீங்க குழந்தைகளோட குடும்பத்தோட போய் கொஞ்ச நேரம் என்டர்டெயின் பண்ணிட்டு வர்ற மாதிரி ஒரு படம் தான். ஆனா இந்த படத்துல லாஜிக்கை பாக்காதீங்க, சுந்தர்சியோட மேஜிக்கை மட்டும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். ஏன்னா இந்த படம் இதுக்கு முன்னாடி வந்த அரண்மனை படங்களை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க அரண்மனை படம் பார்த்துட்டீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு அட்டகாசமான வீடியோல பாக்குற வரையும் டட்டா பை பை.